சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்களை கொடுப்பார் ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் விரைய சனி ஜென்ம சனி பாத சனி என பல பிரிவுகளை கொடுப்பார் அஷ்டம சனி என கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் ஒரு நீதிமான் என்பதால் அவர் சோதனைகள் தான் கொடுப்பார் தண்டனை என்ற பெயரில் புத்தி புகட்டுவார் சிலருக்கு கோடி கோடியாக கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தையும் தருவார் சனி பகவான் மாந்தன் பொதுவாக நகரும் கிரகம் ஓர் ராசியில் இரண்டாயிரம் ஆண்டுகளும் தங்கும் சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது ஆண்டுகளும் எடுத்துக்கொள்கிறார் எனவேதான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்கின்றனர் நிகழும் சனி சனிப்பெயர்ச்சியால் ஏழரை சனி கண்ட சனி 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 அஷ்டமசனி என அவதிப்பட போகும் ராசிகள் யார் 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 என்று பார்க்கலாம் அதே நேரத்தில் கோடீஸ்வரையாகவும் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்றும் பார்க்கலாம் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனி பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார் சனி பகவானின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களின் மீது விழுகின்றது தனுசு ராசியில் இருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மீனா ராசியும் ஏழாம் பார்வையாக கடக ராசியும் பத்தாம் பார்வையாக துளாராசியும் பார்வையிடுகிறார் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியான தனது சொந்த வீட்டிற்கு செல்கிறார் சனியின் செஞ்சாலும் பார்வையில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அதிக பலன்களையும் லாபங்களையும் வளர்ச்சிகளையும் ராஜயோகத்தையும் பெறப்புகின்றனர் அதே நேரத்தில் தனுசு மகரம் கும்ப ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் துலா ராசிக்கு அர்த்தமஷ்ட சனியும் நடைபெற போகின்றது மிதுன ராசிக்கு அஷ்டம சனியும் கண்ட சனியும் காலம் தொடங்க போகின்றது இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அதற்கான பரிகாரம் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் கடந்த இரண்டு வருடங்களாக அமோகமான பலனை அள்ளி கொடுத்திருந்திருப்பார் ஆனால் இந்த சனி பயிற்சியில் நாலாம் இடத்திற்கு இடம் மாற போகிறார் இதனால் வரை நல்லது மட்டும் அந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் சில சங்கடங்களையும் தரப்போகின்றார் ஆனால் பயம் ஏதும் இல்லை உண்டாகும் சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் பக்குவத்தை நீங்கள் பெறுவீர்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அக்கறை காட்ட வேண்டும் உடல் உபாதைகள் ஏற்படும் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகுவது நல்லது சுறுசுறுப்பாக செயல்படாமல் மந்தமான சூழ்நிலை இருப்பது போன்று காணப்படும் சோம்பேறித்தனத்தினால் சில தோல்விகளை சந்தித்திருப்பீர்கள் பயணத்தில் அதிக கவனம் தேவை கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் உங்களது குழந்தைகள் கவனமாக கண்காணித்து வாருங்கள் அவர்கள் தவறான பாதைக்கு செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் உள்ளது வேலை முழு முயற்சியுடன் தேட வேண்டும் நல்ல வேலை கிடைப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் கிடைத்த விலையை ஏற்றுக்கொண்டு விழா அதிக ஈடுபாட்டுடனும் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் ஏதோ ஒரு வேலை கிடைத்துவிட்டது வேலைக்கு செல்வதும் வருவதுமாக இருந்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும் கிடைத்த வேலையை மனதார ஏற்றுக்கொண்டு உழைத்தால் மட்டும் வேலையை தக்கவைத்துக் கொள்ள முடியும் உங்களது வேலையை தக்கவைத்துக் கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது அலுவலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையில் இருந்து போராடி எப்படி வெளியே வர வேண்டும் என்று நினைத்து உழைக்க வேண்டும் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது வேலையை விட வேண்டும் என்று ஒரு நொடி கூட யோசிக்க கூடாது இந்த சமயத்தில் வேலையை விட்டுவிட்டால் நல்ல வேலை கிடைப்பது என்பது மிகவும் கஷ்டம் கடினமாக உழைக்க பயந்து கொண்டு பின்வாங்கினால் வேலை பறிபோகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் அன்றைக்கு உண்டான பாடங்களை அன்றைக்கு படித்து முடித்து விடுங்கள் நாளை படித்துக் கொள்ளலாம் என நினைப்பது நல்லதல்ல இன்றைக்கு நீங்கள் படிப்பில் ஆர்வம் காட்டாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் பின்வளைவுகள் அதிகமாகிவிடும் தேவையில்லாத மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தினால் படிப்பில் முழு கவனத்தோடு படித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் இதனால் வரை இருந்த எல்லாம் நீங்கும் உங்கள் வீட்டில் எந்த விதமான தடங்குகளும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது குறைந்து பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பத்தாம் இடத்தில் சனி பார்வை இருந்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் பாதிப்பினால் வரும் சங்கடங்கள் குறையும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களது பங்குதாரர்களிடம் உஷாராக இருப்பது நல்லது முடிந்தவரை உங்களது தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை தவிர்த்து கடன் வாங்குவது அவசியம் என்றால் மட்டுமே கடன் வாங்க வேண்டும் வாங்கிய தொழிலுக்கு தொழிலில் மட்டும் முதலீடு செய்ய வேண்டும் துலாம் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார் அவரின் பார்வை துலாம் ராசியில் விழுவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கண்டிப்பாக கிடைக்கும் சனியின் மூன்றாம் பார்வை மீனத்தை பார்ப்பதால் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்பதால் இதுவரை இருந்த எதிரிகளின் பிரச்சனைகள் தீரும் போட்டிகளில் நீங்கள் முன்னேற்றம் பெறுவீர்கள் அதே போல் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் நிகழும் இல்லறத்தில் மகிழ்ச்சியுடனும் காதலுடனும் இருப்பீர்கள் நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உயர்வு பெற நல்ல காலமாக இது அமையும் நிதி நீதி துறையில் அடையலாம் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும் ஆனால் நல்ல லாபமும் ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகமும் அதன் மூலமும் நல்ல லாபமும் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மேன்மையடைவார்கள் குலாம் ராசினர் எதிர்பார்த்த எல்லா நற்காரியங்களும் நிறைவேறும் கையில் பலன்கள் கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடந்தாலும் வீடு மனை வாங்குதல் பழைய வீட்டு புதுப்பித்தல் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும் இதுவரை வாராகடனாக இருந்த பணம் வந்து சேர்வதோடு சிறப்பான லாபமும் சேமிப்பாக மாறும் போட்ட முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற தொடங்கும் அர்த்தஷ்டம சனி என்பது ஒரு குறைபாட்டை சரி செய்வது போன்று செயலாகும் இதுவரை உங்கள் ராசிக்கு இருந்த குறைபாட்டை வெளிக்கொண்டு அதன் வழியாக இதுவரை உங்கள் ராசிக்கு இருந்த குறைபாட்டை வெளிக்கொண்டு வந்து அதற்கு வழிமுறை தேடுவது போல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சினைகள் தெரிந்து அதற்கான சிகிச்சை பெறுவதன் மூலம் வெற்றி அடையலாம் வேலை தொழில் வாகனத்தில் இருந்த பிரச்சினைகளை நீங்கள் சரி செய்வீர்கள் சனியின் மூன்று ஏழு பத்து பார்வை மிக சிறப்பான பலன்களை தரும் மூன்றாம் பார்வையால் உங்களுக்கு எந்த செயலிலும் நம்பிக்கையும் வேகத்தையும் தருவார் ஏழாம் பார்வையால் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் அதிலும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் பத்தாவது பார்வையாக இருந்த பிரச்சினைகள் தேர்ந்து மன நிம்மதியும் முன்னேற்றமும் தருவார் இந்த சனி பயிற்சி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் சிறந்த காலமாக அமையும் உங்களின் சாமர்த்திய பேச்சு கை கொடுத்தலாலும் எதிலும் கவனமாக இருப்பது அவசியம் எதிர்பார்த்த தொழில் வியாபாரம் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் லாபமும் நிறைவும் ஏற்படும் எதிர்பார்த்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்கும் அதன் மூலம் லாபமும் நிறைவும் ஏற்படும் அதிக பயணங்கள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரம் வேலை தொழிலில் அனுசரித்து செல்வதால் அனுகூலம் ஏற்படும் மேலதிகாரிகளின் கற்று நடந்தால் நன்மைகள் நடைபெறும் இல்லாவிட்டால் கருத்து மோதல் ஏற்பட கூடும் குடும்ப ஒற்றுமை பெற அமைதியாக இருப்பது நல்லது குடும்ப ஒற்றுமை பெற அமைதியாக இருப்பது நல்லது பேச்சில் கவனம் நிறுத்தல் அவசியம் வீண் வார்த்தை பகையை ஏற்படுத்தக்கூடும் கடன் கொடுத்தலும் வாங்குதலும் தவிர்ப்பது நல்லது எதிலும் லாபம் காணும் காலமாக இந்த காலங்கள் அமையும் தொழில் மற்றும் வியாபாரம் மட்டுமில்லாமல் வேலையிலும் சிறப்பான லாபம் தேடி வரும் சவாலான விஷயங்களை எளிதாக செய்து நற்பெயர் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு உடல்நலம் மேம்படுத்துதல் மருத்துவ செலவு குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் எந்த வேலையும் சரியான முடிக்கும் திறனும் வேகமும் பெறுவீர்கள் இந்த கிரக பலன்களின் முழுமையான பலனை பெறவோ அறியவோ விரும்பினால் உங்கள் ராசிக்கான பலனை பார்ப்பதோடு உங்களில் லக்கணத்திற்கான பலனையும் பார்த்தால் உங்களுக்கு ஓரளவு தெளிவு பிறக்கும் இரண்டிற்கான பலனை ஒப்பிட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்போதான் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்